வணக்கம். நமது தமிழக முதல்வர் ஒரு பயனாளிக்கு நமது தமிழக முதல்வரே களத்தில் இறங்கி அந்த பயனாளியின் பட்டா பிரச்சனையை சரி செய்து முதல்வரே பட்டாவையும் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பயனாளியை தொடர்பு கொண்டு பட்டா கிடைத்து விட்டதா என்ற தகவலையும் கேட்டறிந்திருக்கிறார். சரி, வாங்க, யார் அந்த பயனாளி, அந்த பயனாளி வந்து என்ன செய்தார், எதன் அடிப்படையில் நமது தமிழக முதல்வர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறங்கினாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு நடந்தது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தகவல் வந்து பட்டா பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு மிக முக்கியமான தகவலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த நபர் யார் அப்படின்னா, சென்னை அடையாறு பகுதியை சேர்ந்தவர் விஜயகோபால். இந்த விஜயகோபாலோட மாமனார் வந்து 1975 ஆண்டு சென்னை சோழிங்கநல்லூரில் ஒரு இடத்த வாங்கி அவரோட பெயரில் பதிவு செய்கிறார். பிறகு அவரது மாமனார் வந்து இறந்ததற்கு பிறகு அவரது மாமனார் பெயரில் இருந்த அந்த இடத்தை அவருடைய மனைவி மற்றும் மாமியார் பெயரில் பத்திரம் மாற்றி வச்சிடுறாரு இந்த விஜயகோபால். பின்னர் அவருடைய மனைவி மற்றும் மாமியார் இறந்ததற்கு பிறகு அந்த சோழிங்கநல்லூர் சொத்தை அவருடைய மகன் பெயருக்கு மாற்ற முடிவெடுத்து அதன்படி கடந்த வருடம் 2021 வருடம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த சொத்து சம்பந்தப்பட்ட வருவாய் அலுவலகம் சென்று விசாரணை செய்திருக்கிறார். அவருடைய மனைவி மற்றும் மாமியார் பெயரில் இருக்கக்கூடிய பட்டா கொடுங்கன்னு கேட்டிருக்கார். அப்படி பட்டாவை கேட்கும்போது தான் அந்த பட்டாவில் வந்து அந்த இடத்திற்குரிய பட்டா வந்து இவருடைய மனைவி மற்றும் மாமியார் பெயரில் இல்லாமல் வேறு ஒருவர் பெயரில் இருக்குது. ஸோ இதனால் அதிர்ச்சி அடைந்த விஜயகோபால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உரிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வருவாய்த்துறை அலுவலகம் போயிட்டு பத்திரம் ஈசியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிருக்கார். இந்த மாதிரி இது எனது மாமியார் மற்றும் மனைவி பேரில் இருக்கக்கூடிய இடம், பட்டா மட்டும் எப்படி வேறு ஒரு பெயரில் இருக்குன்னு கேட்கும்போது தான் அவங்க விவரம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2016 ஆண்டு சோழிங்கநல்லூர் பகுதியில் பட்டா விவரங்களை கணினி மயமாக்கும் போது தவறு வந்துருச்சு. உங்கள் இடத்துக்கு உங்கள் பேரில் பட்டா இல்லாமல், அதாவது உங்கள் மனைவி மற்றும் மாமியார் பேரில் பட்டா இல்லாமல் வேறு ஒருவர் பெயர் வந்து உங்கள் இடத்தினுடைய பட்டாவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு இந்த விஜயகோபால் வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இப்போ இந்த பட்டா பிரச்சனை சரியாகிற வரைக்கும் 50 முறை வருவாய் அலுவலகத்தில் வந்து மனு கொடுத்துருக்கார். பட்டா வந்து அவங்க மாற்றி கொடுக்கல, அவர் மகன் பெயருக்கு வந்து மாற்றி கொடுக்கல. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதலமைச்சரின் தனிப்பிரிவு சிஎம் சிலையில் ஒரு மனு கொடுத்துருக்கார், பெட்டிஷன் போட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் வீட்டிற்கே சென்று அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள்ட்ட இந்த மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கார். எனக்கு பட்டா மாறுதல் நடக்கலை, எனது இடத்திற்கு எனது பையன் பேருக்கு பட்டா மாறுதல் வேண்டி மனு கொடுத்துருக்கேன், 50 மேற்பட்ட முறை மனு கொடுத்துருக்கேன் வருவாய் அலுவலகத்தில், எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை, எனக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஒரு மனுவை எழுதி முதலமைச்சரின் வீட்டில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கார். இப்படி சிஎம் செல்லில் மனு கொடுத்ததும் இந்த சிஎம் வீட்டுக்கு போயிட்டு மனு கொடுத்ததும் ஒரே நாளில் பண்ணியிருக்கார். இப்படி மனு கொடுத்த மறுநாளே, அதாவது சிஎம் செல் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, மனு கொடுத்துருக்காரு, பெட்டிஷன் போட்டிருக்காரு, முதலமைச்சர் வீட்டுக்கும் போயிட்டு ஒரு மனு கொடுத்துருக்கார். இப்படி மனு கொடுத்த மறுநாளே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இவரை தொடர்பு கொண்டு உரிய விவரங்களை கேட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டு பட்டாவையும் சரி செய்து முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் வழங்கியிருக்காங்க. ஸோ முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு மனு கொடுத்தார். மனு கொடுத்த உடனே முதலமைச்சரின் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு இவருக்கான வேலைகளை செய்து விவரங்களை கேட்டறிந்து பட்டாவையும் வழங்கியிருக்காங்க. ஸோ பட்டா வழங்கினது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஜூலை 26 சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு சென்ற ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த விஜயகோபாலை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பட்டா கிடைத்து விட்டதா, நீங்கள் சிஎம் செல்லில் மனு கொடுத்துருந்தீங்களே பட்டா கிடைத்து விட்டதா என்ற விவரங்களையும் கேட்டறிந்திருக்கிறார். அந்த பயனாளி விஜயபாஸ்கரும் தனக்கு பட்டா கிடைத்து விட்டது மிகவும் மகிழ்ச்சி என தனது நன்றியை ஐயா முதல்வரிடம் தெரிவித்திருக்கிறார். ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பட்டா பிரச்சனை இருக்குது, பட்டா சிக்கல் இருக்குது, ஆவண சிக்கல் இருக்குது அப்படின்னா உங்களால் முடிந்தவரை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள்ட்ட முயற்சி செய்து சரி செய்ய பார்க்கலாம். முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து சிஎம் செல் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெட்டிஷன் புகார் மனு கொடுக்கலாம். புகார் மனு கொடுக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையே இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.